ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கோங்க. ஹலோ எல்லோருக்கும் குட் நைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விக்கியில் டெலிவரி பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் இப்போ வந்து மெக்டோனல்ஸில் நம்மளுக்கு இருந்திருக்கு. அங்கேருந்து லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி வாங்க, இப்போ முதல்ல மெக்டோனல்ஸில் போய் அந்த ஃபுட்டை பிக்கப் பண்ணலாம். பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸ்க்கு வந்தாச்சு. மெக்டோனல்ஸில் இப்போ வந்து ஃபுட்டை வாங்கிட்டு நம்ம டெலிவரி ஸ்பாட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல போய் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை பிக்கப் பண்ணலாம். வாங்க உள்ள போகலாம். அன்சைடு போகுது. இதை பாருங்கள், நான் ஃபுட்டு இங்கே தராங்கன்னு நினச்சேன், பார்த்தா உள்ளே விடலை என்ன. ஏன்னா ஃபுட்டு பேக் சைடில் கொடுக்குறாங்களாம். வாங்க ரெஸ்டாரண்ட் உள்ள கொஞ்சம் ஃபுட்டை வாங்கிட்டு போயில் அங்கே போய் கேட்கலாம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. வாட்ச் ஹவர்ஸை கொஞ்சம் அதிகமாக டைம் வர மாதிரி பண்ணி கொடுங்க. சீக்கிரமாக நம்ம சேனல் ரீச் ஆகணும்னு எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் இங்கே நான் இது சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டோம் ஃபுட்டு வாங்குகிற இடத்துக்கு. சரி வாங்க, இப்போ ஃபுட்டை பிக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு வழியாக ஃபுட்டை கையில் வாங்கியாச்சு. வாங்க டெலிவரி ஸ்பாட்டுக்கு போயிட்டு சில்லாக கஸ்டமர்கிட்ட ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கேருந்து எங்கே வேணால் போகலாம். ஓகே கைஸ், பாய். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா நந்தம்பாக்கம் போக போகிறோம். நந்தம்பாக்கத்தில் போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம போரூர் ஜோனுக்கு உள்ளே வருவோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணோம். ஓகே பாய் பாய். ஹலோ, நம்ம இப்போ வந்து அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணியாச்சு. மெக்டோனல்ஸ்லேருந்து எடுத்து நம்ம நந்தம்பாக்கத்தில் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் எனக்கு விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கன்னா வல்சராவகத்தில் விழுந்துருக்கு. சூப்பர் கிச்சன் நீலம் ஃபுட் ஸ்டால்னு இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். சரி வாங்க போகலாம் வீடியோக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெலிவரி மோட்டோவ்லாக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கி விட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதுக்கு இங்கே நிறுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாகப்பழம் மரம் இருந்தது, கீழே நிறையா பழம் இருந்தது, எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு கீழே பார்த்து ஐயோ கீழே பார்த்ததில் நிறையா நாகப்பழம் அடிபட்டு போய் கிடக்குது. அதனால் அதை எடுக்காமல் வந்துட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரே காலியாக இருக்குது. நைட் நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம காசு சம்பாதிக்கணுன்றதுக்கோசம் அலையிறோம். இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பாருங்கள், இந்த சுற்றி இருக்காங்க பாருங்கள், இன்னும் ரெண்டு பேர். சரி ஓகே, இதோட நம்ம ரெஸ்டாரண்ட்டு போய் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. வாட்ச்மேன் அங்கிள்லாம் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு பயம் இல்லாமல் இருக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது. நல்லவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு. இதே ஒரு இருண்ட காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது. யாருமே இல்லையே, நம்மளை என்ன பிடிச்சிடுவாங்களான்னு. பார்த்தீங்கன்னா நைட்டில் கிளைமேட் நல்லா இருக்குது. மழை வேறு லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. சூழல் போட்டு லைட்டாக மழை அதிகமாக வரதுக்குள்ளே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். சரி ஓகே வாங்க, ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மீதி வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நல்ல வேலை, லொக்கேஷனுக்கு வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஆ ப்ரோ, எஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. லொக்கேஷன் போகிறதுக்குள்ளே மழை விட்டுருமானு தெரில.
ஸோ அன்டோட ஃபுட்டை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு எப்படி போகிறது தெரில. டேஸ்ட் ஆஃப் நார்த் பை நீலம் கிச்சன், மாதா நகர் மெயின் ரோட், இவிபி ராஜேஸ்வரி அவென்யூ, மதனந்தபுரம், சென்னை. மொபைல் நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க, இந்த கடையோட நம்பரு. ஜஸ்ட்டு ஃபின்ஸ் வித்து ட்விஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ லொக்கேஷனுக்கு எப்படி நான் கிளம்புறதுன்னு தெரில. ஃபுட்டை எடுத்து நான் டிக்கியில் வச்சுட்டு மலையில் நஞ்சினே போயிடுவேன், ஆனால் மேப் பார்க்குறது தான் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகலாம். லொக்கேஷன் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தோன்னா, கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து பாய் கடை கிட்ட இரண்டாம் கட்டளையில் இருக்குது. லொக்கேஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ப்ரோ. மழை வந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கஸ்டமருக்கு எப்படின்னா ஃபுட்டை போய் எடுத்து போய் டெலிவரி பண்ணோம், அதுதான் நம்மளோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். சீ யூ, பாய் பாய். மழை வேறு பயங்கரமாக போயிடுது, இடி சவுண்ட்லாம் எப்படி கேட்குது பாருங்கள். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஓவராக வந்துடுச்சு. ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் பிளேஸில் இன்னும் சேர்க்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வந்து மழை அதிகமாகிடுச்சு. அதனால் நான் ஓரம் கட்டி நிறுந்து ஓரம் கட்டி நிறுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்தார், இவர் தான் நம்ம அண்ணன். எனக்கு இப்போ தான் ஹெல்ப் பண்ணார், ஃபோனை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல. அண்ணன் தான் ஃபோனை கொடுத்து ஹெல்ப் பண்ணார் எனக்கு, அதனால் அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, நான் தேங்க்ஸ்ண்ணா. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபோனுக்கு நம்மளுக்கு ஒரு கவர் கிடச்சிருச்சு. அண்ணன் தான் கவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபோனை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இப்போ கவரில் ஃபோனை வச்சு நான் இப்போ மறுபடியும் கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறேன். மழை பெஞ்சின்னு தான் இருக்குது. சரி வாங்க கிளம்பலாம். ஒரு வழியாக லொக்கேஷனுக்கு வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணியாச்சு கஸ்டமருக்கு. கஸ்டமர் வந்து ஓகே தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. இந்த மலையில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஆர்டரை போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் மழை விடலை, இருந்தாலும் எனக்கு மலையில் நினைவுது கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் மலையில் சுற்றி நான் அப்படியே ஆர்டர் பார்க்க போகிறேன். ஓகே, இதை பாருங்க, என் பைக் இன்னும் ஆன்லேயே தான் இருக்குது, ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன என் பைக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் பாருங்கள், வாங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுட்டை டெலிவரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டரும் எனக்கு விழுந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டரை போய் பிக்கப் பண்ண போகிறோம். அது எங்கேன்னா வல்சராவுக்கும் போகிறோம். அந்த கிச்சன் நேம் வந்து சரியாக தெரில, ஒரே செய்கிறேங்க. நான் கிச்சன் நேம் என்னென்னு பார்த்து சொல்கிறேன்.